இன்றைய நிகழ்ச்சி வந்து அவர்கள் ஜெயா அருணாச்சலம், பத்மஸ்ரீ ஜெயா அருணாச்சலோட 94வது பர்த் ஆனிவர்சரி என்று கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்காக அதுவும் உழைக்கும் மகளிர் சங்கத்தை ஆரம்பித்ததே அவங்க தான். அவங்க ஆரம்பித்தது அவங்க, அது 4 ஸ்டேட்லேயும் ஆரம்பித்து பண்ணி பெண்கள்லாம் இன்றைக்கி எனக்கு அர்த்தால தண்ணி வர கண்ணில் தண்ணி வந்துருச்சு. காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் பிரான்ச்லேருந்து பண்ணாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சா என்னன்னு கேட்டால், அம்மாவுக்கு நாங்கள் படைச்சிக்கிட்டு இருக்கோன்றாங்க. இத்தனை வருஷம் அவங்க போயும் 4-5 வருஷம் ஆகும், அப்படி ஒரு உயிராக இருக்காங்க அவங்க. ஜெனூனாக நம்ம இருக்கிற சமுதாயத்தில் ஜெனூன்னஸ்ஸே இல்லை. இந்த மாதிரி பெண்கள்கிட்ட அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நானும் கேட்குறேன், என்னம்மா பண்ணுறீங்கன்னு. தெரியலையாக்கா, அவங்களுக்கு நாங்கள் படைக்கிறோன்னு அவ்வளோ சாமானை வச்சு பண்ணாங்க. அந்த அன்புக்காக எல்லாரும் வந்து இதை வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மாவோட ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. இது வந்து ஐநா சட்டசபை வந்து நீங்கள் வந்திருக்கீங்க முன்னையும், 6 தடவை இல்லாமல் 7வது தடவையும் சவுத் இந்தியாவில் நாங்கள் தான் ஒரே கீழ்மட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு இயக்கம், ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரமும் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க் ஃபார் விமனும் இன்றைக்கும் சேர்ந்து அவங்க 7வது தடவையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி யாரையும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் வேலையை பார்த்து, எங்கள் இயக்கத்தை பார்த்து, அதோடய குவாலிட்டியை பார்த்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த தடவை நாங்கள் என்னத்தை பற்றி, இது பேர் யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட். இதுதான் ஃபோக்கல் பாயிண்ட்டு யுனைடெட் நேஷன்ஸில் கூட்டுறவுகளுக்கு. அதனால் பெரிய எங்களுக்கு பெரிய ஆனர் தான் இது. ஏன்னா அங்கே யூரோப்பில் அமெரிக்காவில் இருக்கிறவங்கள்லாம் அவ்வளோ நல்ல அட்வொகசி இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது. எங்கள்கிட்ட அவ்வளோலாம் இல்லை, பீப்புள் ரிசோர்ஸஸ் இருக்குது, ப்ரில்லியன்ட் ஒர்க் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி இவெண்ட் வந்து என்னென்னா, கூட்டுறவில் பெண்களுக்கு இன்இக்வாலிட்டி நிறைய இருக்குது அக்ரிகல்ச்சர் செக்டரில். அதில் மட்டும் இல்லை, நாங்கள் ஒரே ஒரு விஷயம் எப்பவும் சொல்கிறோம், லோன் கொடுத்து லோன் வாங்கி பெண்களை வந்து இன்றைக்கி அவார்டு வாங்க போகிறாங்க. ஜெயா அருணாச்சலம் அவார்டுன்னு 9 பேர் வாங்க போகிறாங்க. அது மட்டும் போகாது, இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் பலாத்காரத்தில் இருக்காங்க கூட்டுறவுலாம். ஆண்கள் கூட்டுறவுல இதை பற்றி பேசணுன்னா கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா நாங்கள் பேங்கர்ஸு, பைசா கொடுத்து பைசா வாங்கணும். பைசா கொடுத்து பைசா வாங்குற அந்த பைசா என்ன ஆகுது, வீட்டுக்கு போனால் என்ன ஆகுது, எங்கே ஆனது, அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம், நீங்கள் என்ன பட போகிறீங்கன்னா, ஆண் லீடர்ஸ் எல்லாம், உலக லீடர்ஸ், கூட்டுறவு லீடர்ஸ் எல்லாரும் பெண்கள் பலாத்தார ஸ்டாப், ஸ்டாப் த ஜெட் ஆஃப் வயலன்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வந்து ஆராய்ச்சி வேறு பண்ணவங்க யார் யார் பேசுகிறாங்கன்னா, நம்ம ஆண்ட்ரியாஸ் கப்பீஸ்னு, அவர் தான் செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியன் இன் இந்தியா, இன் தி வேர்ல்டு. என்னை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் சங்கத்தை எலெக்ட் பண்ணியிருக்காங்க குளோபல் போர்டில் ஃபஸ்ட் உமனாக. இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க என்னை. அவர் பேச போகிறாரு, சங்கத்தோடு அவருக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது, 25 வருஷமாக தொடர்பு இருக்கா அந்த ஜெர்மன் பேங்க்ஸ் செக்ரட்டரி ஜென்ரலுக்கு. அதே மாதிரி ஜப்பான்லேருந்தும் பேசுகிறாங்க, அவங்க பெரிய பெண்கள் இயக்கத்தை நடத்துகிறாங்க. ஜா ஜென்சூன் தி ரிச்சஸ்ட், லார்ஜஸ்ட் ஜப்பான் மட்டும் இல்லை ஏஷியாலே அவங்க, அதோடய டைரக்டர் அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் கொடுத்து பணம் வாங்கிறது முக்கியம் இல்லை, பயிற்சி கொடுத்தானோ, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கடன் உதவி வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட இது இருக்குது நிறைய ஆஃப்ரிக்காவில், ஜப்பானில் கூட்டுறவு பெண்களுக்கு அவங்க வந்து பயிற்சி கொடுத்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கமிட்டின்னு இருக்குது, அது வந்து எல்லாம் நேர்லி 300 என்ஜிஓஸ் சேர்ந்தவங்க, அதில் பெண்கள் மட்டும் 10 பேரை ஒரு கமிட்டியாக போட்டிருக்காங்க. அந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரசிடென்ட் ஆஃப் த கமிட்டி, பலாத்காரத்தை நிற்காமல் இருந்தீங்கன்னா ஹியூமன் ரைட்டே இல்லை கோஆப்ரேட்டிவில். இப்போ நாங்கள் என்ன மூவ் பண்ணுறோன்னா, முன்ன பணத்தை கொடுத்து பணம் வாங்கிறது மட்டும் போகாது, அதோட ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும்,
அவங்களுக்கு குடும்பத்துலேயும் ரைட்ஸ் இருக்கணும், ஒர்க் பிளேஸ்லேயும் ரைட்ஸ் இருக்கணும்னு அவங்க வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. நாலாவது வந்து பிக்கெஸ்ட் பேங்க் இன் யூரப், அவங்க பேர் எஃப்எம்ஓன்னு பேர், பிக்கெஸ்ட் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க், அது அக்ரி பிஸ்னஸில் ஹெட் ஆஃப் த டிவிஷன் அந்த அம்மா. அந்த அம்மா ஒரு ஸ்டடி பண்ணதை சொல்லுது, அதில் வந்து கிளியராக தெரியுதான். அவங்க வந்து பணம் கொடுத்த இடத்துலலாம் எல்லாம் எடுத்து பார்த்தா அதை வந்து பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுகளுக்கு மற்ற பயிற்சி கீர்ச்சி எல்லாம் கொடுக்கலைன்னா அந்த பணம் அப்படி யூஸாகவே இல்லையா. திருப்பியும் வந்து சம்பாதிக்கிறா, இன்கம் வருது, வீட்டில் போய் அடியை வாங்கிக்கிறா. ஸோ இதை வந்து நாங்கள் இதை ஐநாவில் வச்சு இதை நாங்கள் கேட்க போகிறோம். வெறுமை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ப்ராடக்ட்னு வச்சுருக்கோம். அப்படின்னா மேல் பேங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் பற்றி பேசாது, எங்களுக்கு டிஃபால்ட் ரேட் தான் வேணும், எங்களுக்கு எவ்வளோ கொடுத்து எவ்வளோ வந்துதான்ட்டு. பட் அது நாங்கள் இல்லை இல்லை, நாங்கள் மணி லெண்டர் இல்லைங்க, நாங்கள் அபிவிருத்தி கூட்டுறவு, பெண்களோட கூட்டுறவு. ஸோ அதனால் நாங்கள் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா இப்போது இது எல்லாத்தையும் இணைச்சா தான் அவளுக்கு வந்து பலன் போய் சேரும் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி நாங்கள் பேசின்னு இருக்கிறது. லாட்டின் அமெரிக்காலேருந்து, ஆஃப்ரிக்காலேருந்து, ஏஷியாலேருந்து பயங்கர ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த தடவை எங்களுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹை குவாலிட்டி டெக்னிக்கலாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸு உங்களுக்கு தெரியும், இது மூணாவது வருஷமும் நாலாவது வருஷமும் நடத்துகிறோம். இது வரலும் 25 பேர் இருந்திருந்தாங்க, இந்த தடவை 9, 35 ஆயிட்டாங்க. இவங்க எப்படி நாங்கள் அதை செலெக்ஷன் பண்ணுறோன்னா, அது வந்து யார் வந்து லோனை வந்து டிஃபால்ட் பண்ணாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டிஃபால்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஏழை வீட்டில். கோவிட் வந்தபோது மற்றது அது எல்லா டைம்லேயும் அவங்க வந்து டிஃபால்ட்டே பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லை, 200 ரூபா ஆரம்பிச்சது, இன்றைக்கி வந்து அவளுக்கு நல்ல வசதி வந்து வீடு கட்டிவிட்டா, என்ஜினியர் பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்குது, இல்லை பொண்ணை படிக்க வைக்கிறா, பொண்ணை ஐயா படிக்க வைக்கிறா, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, இணைஞ்சு மற்ற பெண்களுக்கே ஹெல்ப் பண்ணோன்ற அதுதான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. பணம் வாங்கி பணம் கட்டுறது மட்டும் இல்லை, தனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டா பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ வந்து 35 ஆகிடும் இந்த தடவை, 35 அவார்டீஸ் ஆகிடும், அது பெரிய நம்பர் தான். அனௌன்ஸ் தான் பண்ணுற மொழிய அவார்டெல்லாம் இப்போ ஒன்றும் கொடுக்கல, விமென்ஸ் டேயில் கொடுக்கலாமான்னு பார்க்குறோம் நாங்கள் மார்ச் 8. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டம், ஏன்னா எனக்கு கொடுக்கலையே உரை கொடுக்கலையேன்னு வந்துடக்கூடாதுன்னு எல்லா சாஃப்ட்வேரில் தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களோட கூட்டுறவில் என்னென்னா எல்லாமே பெண்கள் படிக்கலைன்னா கூட ப்ரொஃபஷ்னலாக கொண்டு வரோம் நாங்கள். எங்கள் கம்யூனிகேஷன்ஸ் டீம் பாருங்கள், உங்களது அளவு நல்லா இருக்காது, ஆனால் கம்யூனிகேஷன்ஸ் டீம் இந்த தடவை பாருங்கள், அவார்டீஸ் பூரா எக்ஸப்டன்ஸ் ஸ்பீச் வந்து தமிழில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் அது வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் இவங்க வந்து இந்த தடவை வந்து மை டீம் ஹேஸ் ஒர்க்ட் வெரி வெல், தி கம்யூனிகேஷன்ஸ் டீம் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, தட் வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் திஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அது மட்டும் இல்லை, 20, 30, 40 கண்ட்ரி எல்லாம் டாப் பீப்புள் இன்றைக்கி பார்ட்டிசிபெண்ட்ஸு, ஐநா சட்டசபையிலேருந்து, ஐஎல்ஓலேருந்து, அதை தவிர வந்து ஈஃபாட், இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அதுவும் யூஎன். ஸோ நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பெண்கள் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அவங்க வாய்ஸ் வந்து ஒலிக்குது, எல்லா இடத்துலையும் ஒலிக்குது, நெதர்லாண்ட்ஸில் ஒலிக்கிறது, ரோமில் ஒலிக்கிறது, எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கள் விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல முடியுது. ஸோ அதனால தான் இந்த மீட்டிங் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அதை இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறோம். ஏன்னா இதுலேருந்து நாங்கள் டேர்னிங் பாயிண்ட், நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன் டீமே வைக்கலாமான்னு அது வேறு நினச்சிக்கிட்ருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸ் பண்ணோன்னு வச்சுங்க, நிறைய கருத்து விஷயம் டிஸ்கஷன் எல்லாம் வெளிநாட்டோடு பண்ண முடியுது. நான் போகிறது வெளிநாட்டுக்கு நான் நிறைய போயிட்டு வந்தேன் இந்த 6 மாதம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் எனிமோர் டு ட்ராவல், செக்யூரிட்டி கன்சிட்ரேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம பெண்கள் விஷயத்தை கொஞ்சம் மாதம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கருத்தை வச்சு ஆன்லைன் இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும்னு பார்க்குறோம். எனிவே இந்த தடவை வந்து நாங்கள் வந்து பலாத்காரம், ஆண்கள் இந்த மாதிரி பலாத்காரம் இருக்கக்கூடாது, லோனையும் கூட பலாத்காரத்தையும் சால்வ் பண்ணுன்னு சொல்ல ஆண்கள் கூட வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இந்த தடவை நடந்திருக்கு, அதுதான் வேணும் எங்களுக்கு. ஏன்னா பெண்கள் சொல்லி அது நாங்களே சொல்லி அது சரியா இல்லை, எல்லாரும் சேர்த்து சொன்னீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு. இதுதான் எங்கள் கண்ணோட்டம், இது பெரிய விஷயம். ஏன்னா பேங்கர்ஸ் வந்து பலாத்காரத்தை பற்றி பேச, எங்களுக்கு பேச வேண்டியது பைசா தான், எங்களுக்கு பேச வேண்டியது இது இல்லைன்றாங்க. குடும்பத்தில் அப்படி நடக்கலை இல்லையா, குடும்பத்தில் வந்து அவள் கேர்ன் பண்ணிட்டு போனாலும் அதே பலாத்காரம்,
அதை எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு அதை தான் பார்க்கணும். ஆண்களை கூப்பிட்டு சென்சிட்டைஸ் பண்ணுறதா. கர்நாடகாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நாங்கள். எப்படின்னா பையங்க 18-19 அவங்க வீடு வீடாக போய் டவுரி இருக்கா, சைல்டு ப்ரைட் இருக்கா, இது இருக்கான்னு அவங்க கேட்டு பெண்களோட அம்மாக்களோட ஆண்டிஸோட எல்லாரோடையும் சேர்ந்து அந்த வீதி நாடகம் போட்டு கிரிக்கெட் பண்ணி அவங்க வந்து பரப்புகிறாங்க. ஆண்கள் பலாத்காரம் ரொம்ப தப்பான ஸ்டாண்டர்டுன்னு ஆண்கள் ஆண்களுக்கு சொன்னால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுக்கு பின்னாடி நிற்கிறது பூரா தாய், எல்லாம் கோஆப்ரேட்டிவில் லோன் வாங்குகிற தாய். அதனால் இதெல்லாம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். சாஃப்ட்வேரில் வந்து முதல்ல எல்லாத்தையும் பார்க்குறோம், யார் வந்து டிஃபால்ட் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. டிஃபால்ட் ரேட் இல்லாதவங்க கூட சில பேர் இருக்காங்க. 200 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 50,000 ரூபா வாங்குறா இல்லை 30,000, டிஃபால்ட்டே கிடையாது, கோவிடில் கூட கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பிஸ்னஸில் நல்லா பண்ணியிருக்காளா, ஆரம்பித்தது ஒரு சின்ன கடை, சின்ன கடை இல்லை சின்ன கூட, அப்புறம் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது முதல், அதுக்கு முன்னாடி கூடையை வச்சுருக்கா தலையில் எல்லா இடத்துக்கும் போகிறது, இப்போ கடை, அப்புறம் மார்க்கெட்டில் ரெண்டு கடை. இது த ப்ரோக்ரெஸ் இன் ஒர்க், அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேர்ள்ஸு பாய்ஸு ரெண்டு பேரையும் ஃபார்மல் எஜுகேஷன் கொடுக்குறது. ஃபார்மல் எஜுகேஷன்னா அவங்கள பிஏ படிக்க வைக்கிறது, அவங்கள வந்து சில டைம் இன்ஜினியராக படிக்க வைக்கிறாங்க, பெண்களை வந்து டாக்டராக படிக்க வைக்கிறாங்க, இல்லை பெண்களும் பிஸ்னஸில் வந்துடுறாங்க, லோனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா. மற்ற பெண்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன், 9 பாய்ஸ் 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 வந்து இல்லை 9 இல்லை, தே ஆர் ஃப்ரம் தி ஏஜ் குரூப் ஆஃப் 12-24. அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து குழுவாக வைக்கிறோம், யூத் ஃபோரம்ஸ் அகேன்ஸ்ட் ஜெண்டர் வயலன்ஸ் கர்நாடகா. இல்லை இதில் வந்து ICNW WWF மெம்பர்ஸ் அங்கே, அதான் பின்னாங்கள நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அதான் இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா பண்ணி ஆகணும். ஏன்னா யூத்தை வந்து இந்த ஜெண்டர் வயலன்ஸ் மைண்டில் இருக்கக்கூடாதுப்பா. அடுத்த தலைமுறைக்காவது நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடணும். முதல்லேருந்து குழந்தைங்களுக்கு சொன்னோன்னா அவங்க வந்து தாயார் அழறதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு படிக்கும்போது அடிக்கிறது அடுத்த வீட்டில் கேட்டுட்ருக்கு, தே கெட் டிஸ்டர்ப்ட். அதுக்கு பார்த்தா அப்புறம் எங்கக்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை பொண்டாட்டி அடிக்கிறது வந்து நார்மல், யார் சொல்லி கொடுத்தா, இருக்கிறவங்க பூரா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கேட்கும், வேறு என்ன பண்ணலாம் மேடம் அப்படின்னு கேட்கும். இல்லைடா கண்ணு, அது முதல்லேருந்து உங்கள் அப்பா ஏதாவது அடிக்க வந்தார்னா போய் கையை பிடி. அதுதான் எங்களோட நாடகமே. அதான் அந்த கேர்ள் வந்து கேர்ள்ஸ் கிளப்பில் சேர்ந்துட்டான், இந்த பையன் வந்து கையை போய் பிடிக்கிறான், அந்த அம்மா வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னாச்சுன்னா மைனாரிட்டி ஆகிடுறாரு அடிக்கிறவர். ஸோ இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லை, பெண்களை அவங்க அடிக்கிறாங்கன்னா பெண்கள் தான் போய் கேட்க முடியும், சின்ன பசங்க போய் கேட்க முடியாது. ஸ்கூலில் கேர்ள்ஸ் சில்ட்ரனை வந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க பிரின்ஸிபல்கிட்ட போகிறாங்களாம், சார் இந்த வருஷம் எத்தனை பெண்கள் வந்து பின்தங்கிட்டாங்க வரல, அப்பா 6 பேர் வரலன்னு. இப்போ இவனுங்க போய் டைரெக்டாக கேட்டால் அந்த அப்பாவை இவனுங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க. அந்த விமன் இருக்காங்களே, விமன்ஸ் குழுவில் இருக்கிறவங்க, எஸ்என்ஜியில் இருக்கிறவங்க, அவங்களை கூட்டிக்கிட்டு கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு போய் அவரை போய் கேட்குறது. அந்த பஞ்சாயத்து இல்லை ஒரு உமன் இருக்கா பாரு, அவளையும் கூட்டிகிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை ரோட் லைட் இல்லை, அதனால தான் அவங்க அம்மா அப்பா வேண்ட வசதி இல்லை, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருந்தால் அவங்களால படிக்க முடியல கோவிடுக்கு அப்புறம்னு. அதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த லைட்ஸ் இல்லைன்னா அவங்க உடனே முனிசிபாலிட்டியை போய் கேட்டு லைட்ஸ் போட சொல்கிறாங்க. ராத்திரி டைமில் பயந்துருதுங்க பசங்க, திருப்பி வரும்போது 4 பேர் உட்காந்து அந்த விசில் கிசில் போட்டுட்டு இருந்தா. ஸோ தேர்ஃபோர் இது வந்து ரொம்ப யூனிக் வேயாக இருக்குது. இதுதான் வந்து கிராஸ் ரூட்ஸ். சும்மா கவர்மெண்ட்டு பண்ணுற மாதிரி, கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி ட்ராப் அவுட் இருக்கா எப்படின்னு கேட்டேன்னா, ட்ராப் அவுட்டுக்கு காரணம் கேட்கணும். சில வீட்டில் பாவர்ட்டி, சில வீட்டில் அந்த இதை வாங்க முடியாது, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த மாதிரிலாம் வாங்க முடியல, எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஏரியாவும் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் வீட்டுக்கு வரத்துக்கு, இல்லை யாராவது மொபைல் வாங்கி தருவாங்களான்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய என்ன ஆயிடுத்துன்னா கல்யாணம், 13-15-17 அதெல்லாம் நிறைய கர்நாடகாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மளுக்கு தெரியல, ஒன்று போலீஸ் பயத்தால் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, ரெண்டாவது
பெரியாள் இல்லை பெரியாளுங்க அங்கே வந்து நிறைய அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால் இந்த அங்கன்வாடி டீச்சருக்கே சப்போர்ட் இல்லை, நாங்கள் தான் கொடுக்குறோம் அந்த ஊர்லெலாம். ஆமாம்ப்பா, சாயங்கால டைம்லலாம் 6 மணி 7 மணினா எங்கள் பிள்ளைங்க போய் அவங்கள விட்டு வருது. அது வந்து என்னை எல்லோரும் பார்க்க வருவாங்க, போனேன்னா கேட்பாங்க மேடம் இது எப்படி பண்ணுறதுன்னு. ஏயா பலாத்காரம் அங்கே ஆறுதுன்னா பெரிய ஆட்கள் பண்ணுறாங்கன்னு நான் போய் கேட்க முடியாது. நான் அங்கே இருக்கிற கம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அங்கே இருக்கிற ஆண்களை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், பிள்ளைங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அடுத்த தடவை வந்து யாராவது அந்த மாதிரி பண்ண எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பிளாட்ஃபார்ம்னு ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வந்து போலீஸ்கார பொண்டாட்டியே வந்து எங்கள்கிட்ட அப்பீல் பண்ணா, இந்த மாதிரி நடக்கிறது மேடம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டால் சால்வ் பண்ண முடியாது. உன்னோட வீட்டுக்குள்ளே வந்து அவங்களால எவ்வளோ சால்வ் பண்ண முடியும்? போலீஸ்காரங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்க உள்ளே போனாங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால், சமுதாயம் ஹேஸ் டு சேஞ்ச், வி ஹாவ் டு ஹெல்ப். அதை வந்து அவங்கள்ட்ட போய் கேஸ் பண்ணலாம், எஃப்ஐஆர் லாஜ் பண்ணலன்னா கேட்டுக்கலாம். அவன் போய் உள்ள புருஷனும் பொண்டாட்டியும் அடிச்சுட்டு இருக்கான்னா எவ்வளோ போய் இன்டர்ஃபியர் பண்ண முடியும்? ஐ திங்க் தட் நாங்கள் ஐ ஹவ் நோ கிரேட் பிலீஃப் இன் த போலீஸ், ஐ ஹவ் பிலீஃப் இன் கம்யூனிட்டி போலீஸ். சவுத்தில் நடக்கிறது தான் நான் ஷாக் ஆகிட்டேன். நான் கிராமப்புறத்தில் போனால் தான் தெரியும், தெரியவே தெரியாது. ஏன்னா ராத்திரியோட ராத்திரி பண்ணுறது கல்யாணம் இதெல்லாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, போலீஸ் பஞ்சாயத்து எல்லாம் யார் சொல்கிறத கேட்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு ஆர்டினரி சிட்டிசனால் இதை பண்ணவே முடியாது. அதுக்கு தான் குரூப் வேணும். ஸோ எங்களுக்கு பாய்ஸ் குரூப் இருக்குது, கேர்ள்ஸ் கிளப்ஸ் இருக்குது, அதை தவிர விமென்ஸ் குரூப்ஸ் இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு. அந்த ஆண்கள் நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ண வர வந்துடுறாங்க, இதுதான் உண்மை. அந்த பையன் எழுந்து கோயில்லையோ மாஸ்க்லேயோ சர்ச்லேயோ தான் எங்கள் மீட்டிங்ஸ் நடக்கும், எழுந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன், ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறிய அவன் சொன்னால் ரொம்ப வெக்கமாக இருக்குது. அந்த பப்ளிக் ஸ்கொயரில் குடிச்சிட்டு பண்ணும்போது மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள் மாறுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை வந்து சைல்டு மேரேஜ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பேர்டன் நினைக்கிறாங்க அந்த பொண்ணை. அவளை வச்சுருந்தா எஜுகேஷன் பண்ணணும், டவுரியை கொடுக்கணும், இது கொடுக்கணும்ன்ட்டு. கேர்ள்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோ மோசம் இல்லை தம்பி, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் தமிழ்நாடு மச் பெட்டர் தென் மதர் அதர் இல்லையா? அதர் நார்த்தில் வந்து பார்த்தேன்னா நீ அதில் எத்தனை பேர் நார்மலாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்கும். சில மாநிலங்களில் டாக்டர் நந்தினி ஆசாத், பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியன் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க் ஃபார் விமன் அண்ட் ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரம் இந்தியா சென்னை.